ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஒவ்வொருத்தர் சொந்த நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கல்லி பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கிற யூசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வறண்ட நிலத்தில் அதிகமாக வளரும். இது வளரத்துக்கு தண்ணி தேவையில்லை. பழத்துலேயும் சரி செடியிலையும் சரி பார்த்திங்கன்னா முள் நிறையா இருக்கும். பார்த்து தான் பொறிக்கணும். இந்த பழத்தை பொறிச்சு கீழே நல்லா தரையில் நல்லா தேய்ச்சி இந்த முள் போகிற அளவுக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சவுப்பு பழத்தை தான் நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறையா சத்து இருக்குது. இந்த சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். ரத்த நாளத்தில் இருக்கிற வந்து அந்த கழிவுகளை நீக்கி இதய நோய் வராமல் தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பித்த பையில் இருக்கிற கல் சேராமல் வந்து தடுக்கிற சக்தி இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீர்வதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்ததுன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து குழந்தைக்காக, அதாவது குழந்தை இல்லாதவங்க இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேர் கிடைக்கும். கருமுட்டை வளர்ச்சி வந்து தூண்டும். அடுத்தது நீர்க்கட்டி, கற்பப்பை கட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால குறைஞ்சிரும். கண்பார்வை வந்து மேம்படுத்தும், உடல் பருமனை குறைக்கும், சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.